இல்லை எனக்கு சத்தியமாக புரியல, நான் வந்து எவ்வளோ டீசெண்டாக நம்ம சேனல் நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் போடலான்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ தட் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் நான் வந்து இதில் போடலான்னு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஆனால் அந்த மாதிரி கேட்ட வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணிருக்கீங்க? ஃபன் வீடியோ. நான் வந்து என்ன கண்டென்ட் போடலான்னு கேட்குறேன், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஃபன் வீடியோஸ் போடுங்க. ஃபன் வீடியோஸ்னு சொன்னால் எத்தனையோ வீடியோஸ் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. சரி, ஃபன் வீடியோஸ்னாலே காமெடி வீடியோஸ் இருக்குது, பிராங்க் வீடியோஸ் இருக்குது, அது மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுத்தா தான் என்னால் போட முடியும். நானே என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது தான் அதனால தான் நான் உங்ககிட்டே கேட்குறேன். நீங்கள் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா எனக்கு ஒரு கடைக்கு போய்ட்டு அண்ணா எனக்கு ஒரு பிரியாணி வேணும்ணா. என்ன பிரியாணி பார்த்தீங்க, வெறும் பிரியாணி வேணும்னு கேட்டிங்கன்னா எப்படி புரியும்? அதே மாதிரி தான் எனக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடணும்னு ஆசைப்பட்றேன். என்ன வீடியோ போடுறேன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீ ஒரு வீடியோ போடுறான்னு சொன்னீங்கன்னா நான் என்ன வீடியோ போடுவேன், அந்த என்ன வீடியோ போடுறதேன்னு தெரியாமல் தான் நானே உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் நார்மலாக வீடியோ போடணும்னு சொன்னீங்கன்னா நான் என்ன மாதிரி வீடியோஸ் போடுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து மூணு விடுகதை கேட்குறேன். ஓகே, அந்த மூணு விடுகதைக்கு கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கேட்குற கண்டென்ட் நான் வந்து இந்த நம்ம சேனலில் போட மறுபடியும் சொல்லிக்கிறேன். கேட்குற கண்டென்ட் சரியா, நீ வீடியோ போடுறான்னு சொன்னீங்கன்னு சத்தியமாக செம காண்டாயிடுவேன். ஓகே, ஸோ தயவுசெய்து என்ன என்ன மாதிரி கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ, சாங் வீடியோ, மியூசிக் வீடியோ, ஈவன் டான்ஸ் வீடியோ கூட நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன், அண்ட் ப்ராங்க் வீடியோஸ். ஸோ நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சொன்னால் தான் என்னால் போட முடியும். நார்மலாக சொன்னால் சத்தியமாக என்னால் நான் வந்து யோசிக்க முடியாது என்னால். ஓகே, ஸோ மூணு கேள்விகள், மூணு விடுகதை கேட்குறான். விடுகதை நம்பர் ஒன், நாலு கால் ரெண்டு கை உயிர் இல்லாதது. ஓகே, ஸோ இதுக்கான ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். இது வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள். விடுகதை நம்பர் டூ, தலை இருக்கும், சாரி தலை இருக்க கழுத்து இருக்கும், உடம்பு இருக்கும், தலை இருக்காது. இதுவும் ஒரு நான் லிவிங் ஆப்ஜெக்ட் தான். அண்ட் இதுக்கும் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். இதை வந்து நம்ம வந்து டெய்லி ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு கேள்வியோடையும் முடிச்சுக்கலாம். மூணாவது கேள்வி நான் வந்து கேட்கலான்னு வந்தேன், பட் அது வந்து பார்க்குறவங்க வந்து தப்பாக நினச்சிப்பீங்க. ஸோ அதனால் நான் வந்து அந்த கேள்வியை விட்டுறேன். ஓகேவா, ஐ எம் டிஸ்கண்டினியூங் தட் க்வெஸ்சன். ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற கண்டென்ட்டுக்கு நான் நீங்கள் கேட்குற கண்டென்ட்டை நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணேன். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், கண்டென்ட். ஓகே, இந்த மாதிரி ஃபன் வீடியோஸ்னு மொட்டையாக போட்டிங்கன்னா சத்தியமாக என்னால் என்ன பண்ண தெரியாது. ஸோ அண்ட் மறுபடியும் நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். நான் இந்த வினயாசன் ஒருத்தவங்க கேட்டாங்கள ஃபன் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு, தயவுசெய்து நீங்கள் வந்து ஃபன் வீடியோஸ் ஓகே நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. அந்த ஃபன் வீடியோஸில் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்? ப்ராங்க்லேயும் ஃபன் இருக்கும், காமெடியிலையும் நிறையா ஃபன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே சொல்லிவிட்டு நான் உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன். உங்கள் டோனி அஃபிஷியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் வந்து இது வந்து சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இது வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், நம்ம சேனல் கூடிய சீக்கிரமே 880 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ இருக்குது. ஓகே, ஸோ மறக்காமல் எல்லோரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறுபடியும் சொல்லிட்டேன், உங்களுக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த அந்த கேட்ட கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொருக்கான வீடியோ நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அண்ட் லைன் சைனிங் ஆஃப் ஆஃபீஷியல் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஆல் இஸ் வெல். டாடா, பை பை.